வாழ்கவை இயகம் வாழ்களமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட கியூஎன்ஏ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ன்னு பார்க்கலாம் அதில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க டவுட்ஸ் அதனுடைய கிளாரிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் ஆஸ் பேர் செலெக்ஷன் கமிட்டி நோட்டிஃபிகேஷன் படி அந்த இன்ஃபர்மேஷன் விளக்கமாக பார்க்கலாம் இஃப் ஐ ஹவ் ரிஜிஸ்டர்டு ஃபார் த கவுன்சிலிங் பட் இட் இன் லாக் மை சாய்ஸஸ் இன் த ஃபஸ்ட் ரவுண்ட் வில் தெர் பி எனி ப்ராப்ளம் ஃபார் மீ இன் அட்டன்டிங் சப்ஸிக்வெண்ட் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க டவுட்டில் வந்து ஒரு வார்த்தை கரெக்டாக மாற்றணும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இல்லை அது ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ரேங்க் ஒன்லேருந்து ரேங்க் தௌசண்ட் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் அதனால் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டுருக்கணும் அப்படின்னா இஃப் ஐ ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஃபார் த கவுன்சிலிங் பட் இட் டிடின் லாக் மை சாய்ஸஸ் இந்த த ஃபஸ்ட் ஃபேஸ்ன்னு கேட்டிருக்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து நீங்கள் இருக்கீங்க எல்லாருமே நான் ஃபஸ்ட் ரேங்கில் இருந்து தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட் ஃபே ஃபஸ்ட்டு ரவுண்டில் தான் இருக்கிறோம் ஓகேவா இப்போ இன்றைக்கி விட்டவங்க இன்றைக்கி நேம் சொல்லிக்காம பார்த்தீங்களா ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இப்போ நீங்கள் செகண்ட் ஃபேஸில் வந்தாலும் தேர்ட் ஃபேஸில் வந்தாலும் எந்த ஃபேஸில் வந்தாலும் அது ரவுண்டு ஒன் தான் கம்ப்ளீட்டாக ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன் மந்த்து இல்லை அந்த அலாட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்ததுக்கு அப்புறமா கூப்பிடுவாங்க தெரியுமா அதுதான் செகண்டு ரவுண்டு ஸோ அப்போது ஃபஸ்ட் நான் என்ன ஃபஸ்ட் ஃபேஸ்னால் என்னன்னு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மீனிங் புரியும் இப்போ வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எதா ப்ரா சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா எதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்காதீங்க கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஒன்றும் வராது நோ இஷ்யூஸ் ஏன்னா உங்களுக்கு தான் வந்து அடுத்த ஃபேஸ் இருக்கு இல்லையா அதே ஃபேஸில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கனாலே அடுத்த ஃபேஸில் கூட அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுதான் தான் அக்கார்டிங் டு மை நாலேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் மேக்சிமம் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டுக்கு இது தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்து ஜென்ரல் ரேங்க் இஸ் த்ரீ நைன்டி செவன் கம்யூனிட்டி ரேங்க் இஸ் ஒன் நாட் நைன் இஸ் தெர் எனி பாசிபிலிட்டி டு கெட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அண்ட் வென்ஐ நீட் டு பே ஃபைண்ட் அட் ஃபார்தர் ஆன்லைன் கவுன்சிலிங் கேட்டிருக்கீங்க இதற்குரிய விளக்கம் பார்க்கலாம் அதாவது ஜென்ரல் ரேங்க் த்ரீ நைன்டி செவன் கம்யூனிட்டி ரேங்க் ஒன் நாட் நைன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து க செல் ஃபைனான்சிங் காலேஜஸில் சீட் கிடைக்கும் ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸ் படி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி மோர் தென் நைன் ஹண்ட்ரட் சீட்ஸ்க்கு மேலே இருந்தது இப்போ பார்க்கும்போது நியர்பை தௌசண்ட் சீட்ஸ் இருக்கும் கட்டாயமாக கவர்மெண்ட் கோட்டாவில் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து த்ரீ நைன்டி செவன் ஜென்ரல் ரேங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் நினச்ச இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு பிடித்த பிரான்ஞ்ச் உங் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷலிசேஷன் கிடச்சி நீங்கள் ஃபார்மசி ப்ரொஃபஷனில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்போது டவுட் கேட்டிருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எப்போ பே பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா நீங்கள் எந்த ஃபேஸில் வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸில் பே பண்ணுங்கள் ஒரு டைம் மட்டும் பே பண்ணால் போதுமானது இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் வந்து உங்கள் நேம் இல்லை அப்படின்னா செகண்ட் ஃபேஸில் இருக்கும் இல்லையா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் அந்த டைம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள் சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு அமௌண்ட் பே ஆகி கவுன்சிலிங் வரலை அப்படின்னா அகெயின் அமௌண்ட் பே பண்ணுற ஆப்ஷன் கேட்டாலும் கூட நீங்கள் வந்து அப் அமௌண்ட் பே பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிடுங்க அந்த அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்காக வேண்டி கவுன்சிலிங் விட்டுற வேண்டாம் இது வந்து ஒரு ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் இருக்கலாம் ஸோ கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் டோன்ட் அவாய்டு தட் செகண்ட் கவுன்சிலிங் எதை பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்து செகண்ட் ரவுண்டா செகண்ட் ஃபேஸாக அப்படின்னு சொல்லி கன்வீஸ் ஆகும் இல்லையா சப்போஸ் செகண்ட் ஃபேஸில் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எதை பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா பொதுவாக ரெண்டே விஷயங்கள் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்கு ஆஸ் வெல்லஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க அடுத்து வேகன்சி பொசிஷன் ஃபஸ்ட் ஃபேஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் அதெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குதோ எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ரவுண்ட் அதை பொறுத்த செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க செகண்ட் கவுன்சிலிங் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ரீசஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எல்லாம் ஜென்ரல் ரேங்க் வருமா ஆர் செலக்டட் ரேங்க் தான் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க செகண்ட் ரவுண்டாக செகண்ட் ஃபேஸாகு தெரியல நீங்கள் கேட்டது சப்போஸ் நீங்கள் செகண்ட் ஃபேஸை பற்றி கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் வருமா இல்லை செலக்டட் ரேங்க் தான் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதில் அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் சீட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்காங்களோ அதாவது அதுக்கு அடுத்த ரேங்க் உள்ளது எல்லாமே கூப்பிடுவாங்க ஒன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட கூப்பிடுவாங்க ஸோ அதில் வந்து எந்த ஒரையும் பட வேண்டாம் நமக்கு வேகன்சி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான அவுட் கேட்டிருக்காங்க ஐ ஹவ் டவுட் மை ஃப்ரெண்ட் பிலாங்கிங் டு பிசிஎம் கம்யூனிட்டி ரேங்க் தேர்ட்டி ஃபோர் பட் தே டோன்ட் மென்சன்ட் அபவுட் த பிசிஎம் கம்யூனிட்டி இந்த ரேங்க் எப்படி கவுன்சிலிங்கில் சீட் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜில் அப்போது வந்து உங்களுடைய ஜெனரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் சீட்டு ஓப்பன் காம்படிஷனில் ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்லு போகும்போது தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஃபோர் த்ரீ ஆர் ஃபோர் வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது கரெக்டாக தெரியல ஸ்பெசிஃபிக்காக படித்து பார்க்கணும் ஸோ மேக்சிமம் த்ரீ ஆர் ஃபோர் சீட்ஸ் இருக்கிறது வரைக்கும் இருக்க வரைக்கும் இந்த கேட்டகரியில் ரிசர்வேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி வந்து நீங்கள் கம் கேட்டகரி மென் கம்யூனிட்டி மென்ஷன் மென்சர்மெண்டாம் போட்டிருந்தீங்கன்னா அவங்க எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக அது ஓப்பன் காம்படிஷனில் வர்றது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சப்போஸ் அதில் ஓப்பன் காம்படிஷனில் வரல அப்படின்னா நீங்கள் பிசிஎம்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலனா மேபி அந்த இதில் அந் பிசிஎம் கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அது பிசி கேட்டகரியில் வராதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன நன்றி நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜெனரல் ரேங்க் ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே இருக்க பிசிஎம் கேட்டகரி பர்சன்ஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் ரேங்க் ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே இருக்க பிசிஎம் கேட்டகரி பர்சன்ஸுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா ஆல்ரெடி எப்படி கவுன்சிலிங்கில் சீட் ஃபில் ஆகும் கவர்மெண்ட் காலேஜில் சொல்லி கேட்டிருந்தீங்களா அதற்கு ஸோ அது வந்து விவசாயம் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஸ் வெல் எஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷன் மார்க் இதை பேஸ் பண்ணால் சீட் ஃபில் ஆகும் இது அடுத்தும் அல்மோஸ்ட் சேம் கொஸ்டின் தான் டுடே கவுன்சிலிங் ஃபார்

கவுன்சிலிங் பிடிஎஃபில் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு தான் சொல்லியிருந்தாங்க தவிர ஃபேஸ்னு சொல்லலை ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து அட்டன் பண்ணிட்டா கூட செகண்ட் ஃபேஸில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் விசஸ் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரேங்க்கு வந்து ஒன் நைன்டி கேன் அட்டெண்ட் தீஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் கேட்டிருக்காங்க அட்டன் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து அடுத்த ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைம் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரீசஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி